வணக்கம் பிரதானமான தொலைக்காட்சியினுடைய முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையின் சர்வதேச இறையாண்மை பத்திரத்தை வைத்திருப்பவர்கள் உள்நாட்டு கடன் மறுசீரமைப்புக்காக அரசாங்கத்திற்கு அழுத்தத்தை மேற்கொள்ளக்கூடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இலங்கையின் புதிய அரசாங்கம் தொடர்பில் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் குற்றச்சாட்டு ஐநா இலங்கை புதிய ஒப்பந்தம் கைச்சாத்து சில நாட்களில் செல்வ சந்நிதி ஆலய வருடாந்த மகோத்சவம் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானங்கள் கொழும்பு புறக்கோட்டையில் வியாபாரிகள் போராட்டம் ஓ பன்னீர்செல்வத்துடன் மீண்டும் இணைய முடியாது எடப்பாடி பழனிசாமி தாய்வானுடன் முறையான பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதாக அமெரிக்கா அறிவிப்பு தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் முதல் நாளை இங்கிலாந்து தடுமாற்றம் இலங்கையின் சர்வதேச இறையாண்மை பத்திரத்தை ஐ எஸ் பி வைத்திருப்பவர்கள் உள்நாட்டு கடன் மறு சீரமைப்புக்காக அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை மேற்கொள்ளக்கூடும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது சர்வதேச நாணய நிதியத்தின் எடுப்பை பெறுவதற்கு ஒரு முன்னிபந்தனையாக இருப்பதால் இந்த முனைப்பை சர்வதேச இறையாண்மை பத்திரத்தை வைத்திருப்பவர்கள் கோரக்கூடும் இதில் மிகவும் கடினமான பிரச்சினை என்னவென்றால் தனியார் கடன் வழங்குபவர்களை எவ்வாறு கையாள்வது என்பதாகும் முதலீடு செய்பவர்கள் அனைவரும் கோடீஸ்வரர்கள் அல்லர் இதில் ஓய்வூதிய நிதிகள் மற்றும் பிற வருவாய்களை கொண்டவர்களும் உள்ளனர் எனவே அவர்கள் அந்த வெட்டை இணங்குவார்களா என்பதை தீர்மானிக்க வேண்டும் ஏற்கனவே ரூபாய் மதிப்பிலான உள்நாட்டு கடனை முழு அளவில் மறுசீரமைப்பது நாட்டின் வங்கித் துறையில் கடுமையான தாக்கங்களை கொண்டு வந்து நிதி அமைப்பின் ஸ்திரத்தன்மைக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று நிதி வல்லுநர்கள் மற்றும் பொருளாதார வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர் கடன் மறுசீரமைப்பில் இலங்கையின் நிதி ஆலோசகரான லாசர்ட் தற்போது நாட்டிற்கான கடன் நிலை தன்மை திட்டத்தை தயாரித்து வருகின்றது மேலும் அரசாங்கம் ஏற்கனவே இந்தியாவுடன் கடன் மறுசீரமைப்பை தொடங்கியுள்ளது சீனாவை இனும் இந்த நடைமுறை முதல் தடவையாக உள்ளது மேற்கத்திய நாடுகள் மறுசீரமைப்பு வேண்டும் என்று நினைக்கின்றன எனினும் இந்த கடன்களை அடைக்க கூடுதல் கடன்களை வழங்க விரும்புகின்றார்கள் எனவே ஒரு அணுகுமுறை அடைய முடியும் என்பது குறித்து ஜப்பானுடன் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது சீனாவுடன் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்படும் இதேவேளை கடன் நிலைப்பு திட்டத்திற்கு உடன்பட்டதன் பின்னர் அரசாங்கம் வரிகளை அதிகரிக்க நிர்பந்திக்கப்படும் இது திவால் நிலைகளை விளைவிக்கும் குறிப்பாக சிறிய மற்றும் நடுத்தர

மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் தெற்காசிய பணிப்பாளர் மீனாட்சி கங்குலி குற்றம் சுமத்தியுள்ளார் இலங்கையின் பொருளாதார நெருக்கடி மில்லியன் கணக்கான மக்களை வறுமையில் தள்ளியுள்ளது அதுடன் சுகாதாரம் கல்வி மற்றும் போதுமான வாழ்க்கை தரத்திற்கான அவர்களின் உரிமைகளை பாதிக்கிறது என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் புதிய சமூக பாதுகாப்பு முறையை நிறுவுவதற்கும் கடன் நிவாரணத்தை பெறுவதற்கும் நியாயமான வரி விதிப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் அரசாங்கத்தின் உயர்மட்டங்களில் ஊழலை ஒழிப்பதற்கும் இலங்கை அரசாங்கம் தொடர்புடைய நிதி நிறுவனங்கள் மற்றும் பங்காளிகளுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று கண்காணிப்பகம் கோரியுள்ளது இவ்விடயம் தொடர்பில் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றனர் அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருப்பதாவது ஜூலை மாதம் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கொழும்பில் இருபது பேரை நேர்காணல் செய்தது அவர்கள் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான பண சில சமயங்களில் கிட்டத்தட்ட பெற முடியாத சில தேவைகளுடன் குறைந்து வருகின்ற வருமானம் காரணமாக போராடிக் கொண்டிருந்தனர் நேர்காணல் செய்யப்பட்டவர்கள் தாங்கள் இரண்டு வேளை உணவை மட்டும் குறைத்து விட்டதாகவும் மின்சார கட்டணம் வாடகை போன்ற அடிப்படை செலவுகளை சமாளிக்க கடன் வாங்குவதாகவும் தெரிவித்தனர் ஐக்கிய நாடுகளின் மதிப்பீட்டின்படி இலங்கையில் ஐந்து புள்ளி ஏழு மில்லியன் மக்களுக்கு மனிதாபிமான உதவி தேவைப்படுவதாகவும் நான்கு புள்ளி ஒன்பது மில்லியன் மக்கள் இருபத்தி ரெண்டு வீத மக்கள் இருபத்தி ரெண்டு வீதமான மக்கள் உணவு பாதுகாற்றவர் பாதுகாப்பற்றவர்களாக உள்ளனர் அதாவது போதுமான சத்தான உணவு அவர்களுக்கு சீரான அணுகல் இல்லை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் பிற்பகுதியில் ஜூனிசெப் கணக்கெடுப்பில் முப்பத்தாறு சதவீதத்தினர் தங்கள் உணவு நுகர்வை குறைத்திருப்பதாகவும் குடும்பங்கள் ஏற்கனவே தொற்று நோயால் போராடி கொண்டிருப்பதாகவே காணப்படுகிறது பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதைப் போலவே ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடத்தப்பட்ட ஒரு கணக்கெடுப்பில் அந்த எண்ணிக்கை இரட்டிப்பாக எழுபது சதவீதமாக இருந்தது மாதம் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிக்கும் ஒரு போலீஸ் அதிகாரி தனது குடும்பம் கடனில் மூழ்கி இருப்பதாக கூறினார் இது என்னை மிகவும் மோசமாக பாதித்துள்ளது ஆறு மாத குழந்தையுடன் தெரு துப்புரவு பணியாளர் ஒருவர் ஆட்சி மாற்றம் மற்றும் ஊழலுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போராட்டக்காரர்களுடன் இணைந்து கொண்டதாக கூறினார் குழந்தை பிறந்தபோது ஒரு சவர்காரம் எண்பது ரூபாய் விலை போனது இப்போது அதை இருநூற்றி பத்து ரூபாய் ஆகும் பலர் அரசாங்கம் முன்பு வழங்கிய மருந்துகளை வாங்க முடியாமல் திணறினர் கோவிட் நைன்டீன் தொற்றுநோயால் ஏற்பட்ட இரண்டு வருட இடையூறுகளை தொடர்ந்து எரிபொருள் பற்றாக்குறையால் பள்ளிகள் ஒரு மாதத்துக்கு மூடப்பட்டு ஜூலை இருபத்தி ஐந்து அன்று மட்டுமே மீண்டும் திறக்கப்பட்டன பல சந்தர்ப்பங்களில் பாடங்கள் இணைய வழியில் வழங்கப்பட்டாலும் பல நேர்காணல்கள் செய்தவர்கள் தங்களால் இணைய அணுகலை பெற முடியவில்லை என்று கூறினார்கள் அவர்களின் குழந்தைகளுக்காக பல குழந்தைகள் பள்ளிப்படிப்பை பாதையில் நிறுத்துவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கையின் கடனை வைத்திருக்கும் அல்லது கடன் மறுசீரமைப்பு தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ள சர்வதேச நிதி நிறுவனங்கள் மற்றும் அரசாங்கங்கள் பொருளாதார நெருக்கடியின் சூழ்நிலைகளில் மனித உரிமைகளை பாதுகாக்க சர்வதேச சட்டபூர்வ கடமைகளை கொண்டுள்ளன தனியார் கடன் வழங்குனர்கள் அவர்கள் ஈடுபட்டுள்ள பாதகமான மனித உரிமை தாக்கங்களை நிவர்த்தி செய்ய வணிகம் மற்றும் மனித உரிமைகள் மீதான ஐக்கிய நாடுகளில் வழிகாட்டுதல் மற்றும் கோட்பாடுகளின் கீழ் பொறுப்பு உள்ளது என அவ்வறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கையில் ஐக்கிய நாடுகளின் நிலைபேறான அபிவிருத்தி கூட்டுறவு சட்டகம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான அபிவிருத்தி கூட்டுறவு சட்டகமானது இலங்கையின் தேசிய அபிவிருத்தி முன்னுரிமைகளை பிரதிபலிக்கின்ற வகையில் உள்ளது இலங்கையில் உள்ள அனைத்து ஐநா முகவர் அமைப்புகளினதும் செயற்பாடுகளை வழிநடத்தும் வகையில் இந்த சட்டகம் உருவாக்கப்பட்டுள்ளது நிலைபேறான அபிவிருத்தியை இலக்காக கொண்டு இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்கான நிகழ்ச்சி நிரலை அடைவதற்கான செயற்பாடுகளை துரிதப்படுத்துவதற்கு இலங்கைக்கான ஐக்கிய நாடுகளின் நோக்கம் மற்றும் பங்களிப்பை இது உள்ளது இந்த கூட்டுறவு சட்டமானது பொருளாதார வீழ்ச்சி மற்றும் அதனோடு இணைந்த கொரோனா பாதிப்புகள் என்பவற்றில் இருந்து வேகமாக மீளெழுச்சி பெறுவதற்கான செயற்பாடுகளை துரிதப்படுத்த உள்ளது அத்துடன் பொருளாதார நடவடிக்கைகளுக்கு புத்துயிர் அளிப்பதற்கான ஒத்துழைப்பு சமூக சேவைகள் நியாயமான தொழில் சமூக ஒருங்கிணைவு மற்றும் இலங்கையில் உள்ள அனைத்து மக்களுக்கும் சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு என்பவற்றுக்கு முன்னுரிமை வழங்க உள்ளது ஐக்கிய நாடுகளின் நிலைப்பு அபிவிருத்தி கூட்டுறவு சட்டகத்தின் ஒப்பந்தத்தில் இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் திரைசேரி செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன மற்றும் ஐக்கிய நாடுகளின் சார்பில் ஐநாவின் இலங்கைக்கான வதிவிட ஒருங்கிணைப்பாளர் ஹனாசிங்கர் ஆகியோர் கையொப்பமிட்டனர் நிதி அமைச்சில் இடம்பெற்ற இந்த கையொப்பமிடும் நிகழ்வில் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் மற்றும் அவரோடு ஐநா அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு அலுவலகத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் பிராந்திய பணிப்பாளர் டேவிட் டேவிட்லின் காரரும் கலந்து கொண்டார் வரலாற்று புகழ்பெற்ற தொண்டமனாறு செல்வ சந்நிதி ஆலயத்தின் வருடாங்க மகோத்சவம் எதிர்வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் நாள் சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது செப்டம்பர் பூங்காவினமும் செப்டம்பர் ஆறாம் நாள் கைலாச வாகனமும் செப்டம்பர் எட்டாம் நாள் சப்ர திருவிழாவும் செப்டம்பர் ஒன்பதாம் நாள் காலை ஒன்பது மணிக்கு தேர் திருவிழாவும் இடம்பெற உள்ளது செப்டம்பர் பத்தாம் நாள் காலை தீர்த்த திருவிழாவும் அன்று மாலை ஆறு மணிக்கு மவுன திருவிழாவும் செப்டம்பர் பதினோராம் நாள் போக்காரர் பூசையும் நடைபெற உள்ளது செல்வ சந்நிதி ஆலய மகோற்சவ ஏற்பாட்டு கூட்டம் பருத்துறை வடமராட்சி வடக்கு பிரதேச செயலாளர் ஆழ்வா பிள்ளை சிறிதலைமையில் இடம்பெற்றிருக்கிறது இதன்போது பின்வரும் தீர்மானங்கள் எடுப்பது இதன்படி மகோற்சவ காலத்தில் ஆலய சூழலில் ஒரு வழிப்பாதை நடைமுறைப்படுத்தப்படும் என்பதுடன் போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுவதனை தடுப்பதற்காக ஆலய பிரதான ஆற்றங்கரை பக்கத்தில் இருக்கின்ற பாதையின் ஊடாக முச்சக்கர வண்டிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் என்பன வாகன திரைப்படத்துக்கு செல்ல முடியும் இவரிடம் பாலத்துடனான நடைபாதை போக்குவரத்து இறுதி நாட்களும் இடம்பெறும் ஆலய பூஜைகளின் போது ஆலய சுற்றாடலில் சுகாதார நடைமுறைகளை முறையாக பின்பற்ற தவறும் பட்சத்தில் அல்லது மீறுகின்றவர்கள் மீது சுகாதார நடைமுறைகளின் கீழ் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் போக்குவரத்து பாதைகள் பிரயாணிகள் மாற்று வழி தடைப்படும்போது பாதையினை பாவிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது ஆலய தேரோடும் வீதிகளில் நடைபாதை வியாபாரிகளுக்கு மற்றும் தற்காலிக கடைகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதுடன் மீறுவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் தனியார் காணிகளில் கடைகள் ஆலய வீதிகளில் பக்தி தொடர்பான விடயங்களுக்கு அனுமதிக்கப்படும் என்பதுடன் புதிய கடைகள் மற்றும் வீதியோர கடைகள் வீதியில் அமைக்கப்படுவதற்கு தடை செய்யப்படும் ஆலய மகோச்சுவ காலத்தில் உணவு நிலையங்கள் அமைக்கப்பட இருப்பேன் அவ் உரிமையாளர் நாட்டின் எந்த பாகத்திலாவது உணவு நிலையம் நடத்திய அனுபவம் இருத்தல் வேண்டும் உணவு நிலையங்களில் உணவினை கையாள்கின்றவர்கள் மற்றும் அன்னதான மடங்களில் பணிபுரிகின்றவர்கள் அனைவரும் மருத்துவ சான்றிதழ் பெற்றிருத்தல் வேண்டும் கடை உரிமையாளர்கள் ஒவ்வொரு நாளும் முறையாக கடிவகற்ற நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் பொருட்களின் விலை நிர்ணயம் மீறுவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அடியவர்கள் ஆசார சீலர்களாக ஆலயத்துக்கு வருகை தருமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது பக்தர்கள் சுகாதார நடைமுறையை பின்பற்றுவது கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறது தற்போதைய சூழ்நிலையில் வழங்கப்பட்டுள்ள சுகாதார நடைமுறைகளை கடைபிடிக்காமை மீறுகின்றமை போன்றவற்றால் ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை கருத்தில் கொண்டு அனைவரும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குமாறு பருத்தித்துறை துறை வடமராட்சி வடக்கு பிரதேச செயலாளர் ஆழ்வா பிள்ளை சிறி கேட்டுக்கொண்டார் இதேவேளை தற்போது நல்லூர் கந்தசாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது

பல கோரிக்கைகள் முன்வைத்து குறித்த போராட்டம் இடம்பெற்று வருகின்றது மேலும் போராட்டக்காரர்களால் முன்வைக்கப்படும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என போராட்டக்காரர்கள் ஆண்டு மற்றும் ஆண்டுகளில் மின்சார கட்டணத்தை அதிகரிக்க தவறியதன் காரணமாக இலங்கை மின்சார சபை பாரிய நெருக்கடியை எதிர்நோக்கியிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டணி சம்பிகர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரணவக்க தேர்தல் தோல்விக்கு பயந்து முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச பல சந்தர்ப்பங்களில் கட்டண உயர்வை எதிர்த்தார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதில் பசில் ராஜபக்ச கவனம் செலுத்தியதாகவும் அதனால் கட்டணத்தை அதிகரிக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் பசில் ராஜபக்ச ஸ்ரீலங்கா பொது பெருமுனவின் தேர்தல் வெற்றியில் கவனம் செலுத்தியதாகவும் உத்தேச மின்சார கட்டண உயர்வை எதிர்த்து பல அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்திருப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரணவக்க குறிப்பிட்டார் எவ்வாறாக இருப்பினும் பெசில் ராஜபக்ச தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு கட்டணத்தை உயர்த்த திட்டமிடப்பட்டிருந்ததாகவும் அவர் கூறினார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தாம் அமைச்சராக பதவியேற்றதும் நாற்பத்தைந்து மில்லியன் ரூபாய் நட்டத்தில் இருந்த இலங்கை மின்சார சபையை லாபம் மீட்டும் நிறுவனமாக மாற்றியதாகவும் அவர் தெரிவித்தார் இலங்கை மின்சார சபைக்கு தொழில்சார் நிபுணர்கள் மற்றும் நிபுணர்களை நியமித்ததாகவும் அவர் கூறினார் அரசாங்கம் பொருளாதார எரிமலையில் நிலை கொண்டிருப்பது பசில் ராஜபக்ச தலைமையிலான நிர்வாகத்துக்கு தெரியாதென நாடாளுமன்ற உறுப்பினர் ரணவக்க தெரிவித்துள்ளார் இதேவேளை அரச நிறுவனங்களின் மின்சார கட்டணத்தை உரிய நேரத்தில் அறவிடுவதற்கான பொறிமுறை ஒன்று உருவாக்கப்படல் வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரணவக்க தெரிவித்தார் இலங்கை பெட்ரோலிய கூட்டு இலங்கை மின்சார சபை பாரிய அளவிலான கடன்களை பெற்றிருக்கின்றமையினால் ஏனைய அரச நிறுவனங்களிடமிருந்து நிலுவைகளை கடுமையாக பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றார் அனைத்து நிறுவன நிறுவனங்களுக்கும் மின்சார பாவனையை குறைப்பதற்கும் உரிய காலத்தில் செலுத்த வேண்டிய கட்டணத்தை செலுத்துவதற்கும் தெளிவான அறிவுறுத்தல்கள் வழங்கப்படல் வேண்டியது மிகவும் அவசியமானது எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் எவ்வாறாக இருப்பினும் கடுமையான நடவடிக்கைகள் இல்லாமல் தற்போதைய நெருக்கடிக்கு தீர்வு காண முடியாது அவர் மேலும் தெரிவித்தார் தான் உட்பட சுமார் இருபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்தில் இணைய இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார எதிர்கட்சி தலைவர் சஞ்சித் பிரேமதாசாவுக்கு தெரியப்படுத்தி இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இது சம்பந்தமாக அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு சில சுற்று பேச்சுவார்த்தைகளையும் நடத்தியுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது அரசாங்கத்தில் இணையும் இந்த குழுவில் ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சித் தலைவர்கள் மாத்திரமின்றி ஐக்கிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட உறுப்பினர்களும் அடங்குவதாக பேசப்படுகின்றது சர்வ கட்சி அரசாங்கம் அல்லது பல கட்சி அரசாங்கம் அடுத்த சில தினங்களில் அமைக்கப்பட உள்ளதுடன் அதில் இவர்களுக்கான அமைச்சு பதவிகள் பகிரப்படும் என தெரியவரப்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்தில் இணைந்தால் அந்த கட்சி நாடாளுமன்றத்தில் சிறிய கட்சியாக மாறும் என்பதுடன் தற்போது சஜித் பிரேமதாஸ் வகித்து வரும் எதிர்க்கட்சி தலைவர் பதவியும் எதிர்கட்சியில் பெரும்பான்மை பிரதிநிதிகளை கொண்டிருக்கும் சுயாதீன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அணிக்கு கிடைக்கும் வாய்ப்பும் ஏற்பட்டுள்ளதாக பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தாத அரசியல் பிரதிநிதிகளுக்கும் தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளுக்கும் இடையிலான விசிடையாடல் எதிர்வரும் வாரத்தில் இடம்பெற இருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டிருக்கிறது இதன்படி எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் நாள் கலந்துரையாடல் இடம்பெற இருப்பதாக ஆணைக்குழுவின் தலைவர் நிமல் நிமல்ஜி புஞ்சிகேவா குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் சட்ட பாராளுமன்ற விசேட குழு முன்மொழிந்துள்ள தேர்தல் முறை திருத்தங்கள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டிருக்கிறது முன்னதாக பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் தேர்தல்கள் ஆணைக்குழு இது தொடர்பில் விசேட கலந்துரையாடலை நடத்தியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது